வணக்கம் வணக்கம். எனது ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, ஒருத்தர் ஒரு கேள்வி முன்னுக்கு வச்சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த ஓரா ஹோரான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த ஓரையில் ஒரு காரியம் செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை சொல்லி வாங்க, அது என்னது அந்த இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எஸ்கே சட்டர்ஜி எழுதின புக்கு வந்து இந்தியன் கலண்டரிக்கல் சிஸ்டம்னு சொல்லி நம்மளுடைய ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் டெல்லியில் வந்து ஒரு புக்கு போட்டிருப்பார். அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த ஹோரா சிஸ்டத்தை முத இந்த சால்டியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே இந்த பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய சால்தியர்கள், சால்டியன் அப்படின்றோம், அதாவது வந்து சுமேரியன், மெசபடோமியன், அக்கேடியன், அசீரியன், பாபிலோனியன் அண்ட் சால்டியன்னு சொல்லி அந்த சிவிலைசேஷன், யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த குரூப் இவங்கெல்லாம். அதில் இந்த ஜோதிடத்தை அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சால்டியன்ஸ் தான். ஏன்னா அவங்க ஊரில் தான் வந்து வானத்தில் வந்து அவ்வளவு தூரத்துக்கு புகை மண்டலமெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் தொடுவானத்திலாம் புகை மண்டலம் இருக்கும், கொஞ்சம் கம்மி, அதனால் ஈஸியாக காட்சிகள் மாறிட்டு இருக்கும். 15-20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த தொடுவான காட்சிகள் மாற மாற அவங்க தான் அடையாளப்படுத்துகிறதே. இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய உண்மையான தன்மையான அந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் அந்த ஜோடியாக் சிஸ்டம் சொல்லுங்க, விலங்கின கூட்டம்ன்றோம் இல்லையா, ஆடு போல மரிமான் தோற்றம், ரிஷபம் போல் அப்படின்னு அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கோடு போல் இழுத்து இழுத்து அந்த தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அமைப்பை உருவாக்குனது சால்டியன்ஸ் தான். அந்த உருவாக்கம் தான் பின்னாடி அவங்க நாட்டை படையெடுத்து அவங்கள அழித்து திரும்பி கிரேக்கத்துக்கு போகும்போது தான் ஏரியஸ், டேரஸ், ஜெமினின்லாம் போகும். அவங்க தான் இந்த முத முதல்ல கோள்களை உருவாக்கும் போது 7 கோள்களை உருவாக்கிட்டாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அப்படின்னு 7 கோள்கள். இந்த 7 கோள்களையும் உருவாக்கி 7 கோள்களுக்கும் குணங்களையும் உருவாக்கிட்டாங்க. சனினா கொஞ்சம் துக்கமானவன், சூரியனும் கொஞ்சம் துக்கமானவன், சூரியன் வந்து நெருப்பு, அதே மாதிரி வந்து இவர் நம்ம செவ்வாய் வந்து ரெட்டிஷாக இருக்குது அந்த பிளானெட்டு, அதனால் அது நெர்கல், அது வந்து வாரியர் பிளானெட்டுன்னு இவங்க குணத்தை கொடுக்குறாங்க. முத முத ஃபஸ்ட்டு சனியனுக்கு தான் கொடுக்குறாங்க சின் அப்படின்வாங்க, பாவத்தின் பாவக்கோள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில் இவங்க தான் அந்த இதை உருவாக்குறாங்க, ஒரு டே சாட்டர்டே, அந்த சாட்டர்டேயில் மார்னிங் முதல் ஓரை வந்து சனியினுடைய ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை, அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய குரு ஓரை, நல்லா கவனிக்கணும். அதுக்கு அடுத்த குருவுக்கு அடுத்தாப்புல 1 மணி நேரம் அந்த ஹோரை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவர் தான் ஹோராவாக மாறும், ஹோரா தான் ஹவராக மாறி இருக்கு. ஏன்னா சனி அப்புறம் குரு, அதுக்கப்புறமேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு செவ்வாய் நெர்கல், இதுக்கு பேர் வந்து நினைப்பு. யாருக்கு சனிக்கு அவங்க பேர் வச்சது வந்து நினைப்புன்னு வச்சுருப்பாங்க, இந்த குருவுக்கு வந்து மார்த்துக்குன்னு வச்சுருப்பாங்க, இந்த செவ்வாய்க்கு மார்சருக்கு வந்து நெர்கல்னு வச்சுருப்பான், அதான் அவங்களுடைய பேர் அமைப்பாங்க. அதை வச்சு வரும்போது செவ்வாயோட முடிஞ்சிருது அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஓரை என்ன வருது அப்படின்னா சன்னு வந்துடும். சன்னுக்கு வெளிவட்ட கோளாக இருக்கு இல்லையா, தூரத்தில் சனி, அதுக்கடுத்து குரு, அதுக்கடுத்து செவ்வாய், அப்புறம் சன் வந்துடான். சன்னில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடுத்தப்பில் வெள்ளி, சன்னுக்கு வெளியே இருக்கிற கோள் வந்து ரொம்ப சன்னுக்கும் பூமிக்கும் வெளியே டிஸ்டன்ஸில் இருக்கிற கோள் எதிரானா வெள்ளி. வெள்ளிக்கு முடிஞ்ச உடனே புதன் வந்துடுவான். அப்போ நம்மளுடைய சந்திரனுடைய நியரஸ்ட் பிளானட் சேட்டிலைட்டு, இது பூமியினுடைய நியரஸ்ட் பிளானட் சேட்டிலைட்டு சந்திரனை எடுத்துக்கிறான். இதுதான் அவங்க ஹோரா சிஸ்டமே. சந்திரன் முடிஞ்ச உடனே எகன் பழையபடி சேனி சனி வந்துடும், அப்புறம் குரு வந்துடும், அப்புறம் செவ்வாய் வந்துடும், அப்புறம் ஞாயிறு வந்துடும், அப்புறம் வெள்ளி வந்துடும், அப்புறமேலு புதன் வந்துடும், பழையபடி சந்திரன் வந்துடும். இப்படியே தான் இது சுத்தம். ஆனால் அவங்க எடுத்த உடனே அந்த டிஸ்டன்ஸ் கோல் சனியனை வச்சு தான் ஹோரா சிஸ்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவர்களாக பலன் கொடுக்கறது தான்.
இந்த டைம் இப்படி, இந்த டைம் இப்படி இப்படின்னு. பட் அந்த சிஸ்டமெல்லாம் உடைஞ்சு இன்றைக்கி எக்கச்சக்கமாக வளர்ந்து எப்படியோ வந்திருக்கு. ஆனாலும் அந்த ஹோரா ஒரு அவருக்கு பார்க்கக்கூடிய அந்த சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து முகூர்த்தத்துக்குள்ளே, முகூர்த்த விதானத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சாதாரண பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் அது. அதனால் ஒன்றும் தீர்க்கப்படக்கூடிய அமைப்பில் எதுவுமே கிடையாது. சனி ஓரை கெடுக்கும், வெள்ளி ஓரை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சரியான கூற்றுங்கிறது நாம் நிறைய பார்க்கணும். மொத்தம் 7 கோள், 24 மணி நேரம், எவ்வளோ தூரத்துக்கு சுற்றி சுற்றி வரும்னு பார்த்துக்கங்க. ஒவ்வொரு ஓரையும் 3 அல்லது 4, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது 24 மணி நேரத்தில். இதில் நல்லது கெட்டது அது இது பொதுவாக சொல்ல, தொடக்க காலத்தில் மானுடம் கோள்களை கண்டுபிடித்து கோள்களுக்கு குணங்களை ஏற்றி அந்த குணங்கள் நமக்கு நடப்பதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஹோரா சாத்திரம். இந்த ஹோரா சாத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சனி உரையில் செய்யாதீங்க, நீங்கள் குரு உரையில் செய்யுங்க, எல்லாம் நல்லா வரும். சத்தியமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தொடக்க கால ஜோதிட முறை அது இன்றைக்கி அவ்வளோவா சரியாக வருதாங்கிறதுல நிறைய சேலஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு. நானே பார்த்தாச்சு அதில் எல்லாம் கடை, இந்த கடனை போய் நீங்கள் வந்து இந்த ஓரையில் போய் கடனை கொடுங்க, கடன் உங்களுக்கு வளராதுன்னா எப்படி? அது நம்ம அம்பானிக்கே செஞ்சுருக்கலாம். ஏன் உலகத்தில் இன்றைக்கி நிறைய கடைங்காரே, இப்போ இந்த கொரோனா வந்து ஏகப்பட்ட கடைங்காரங்களை உருவாயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் இந்த ஓரா மூலமாகவே தீர்த்துட்டா வேலை முடிஞ்சிரும்ல. நாங்களே இது இப்போ வந்து ஹோரா பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு 1% வேணால் நமக்கு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் அதை நம்ப முடியாது, நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா முகூர்த்த காலங்கள்னு ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கனாலே செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகிறீங்க. இல்லை, அந்த 1 மணி நேரத்தில் செய்கிற செயலுக்கு நல்லது தரும். அதுக்கப்புறம் அடுத்த ஓரம் வந்துருச்சுன்னா அதுக்கு எடுத்து விட்டு போயிடும். இப்போ நீங்கள் சனி ஓரையை விட்டுட்டு குரு ஓரையில் செய்கிறீங்க, நல்லா இருக்கும். அந்த 1 மணி நேரம் கழிச்சு பழையபடி செவ்வாய் ஓரம் வந்துடும், அது அந்த ஓரையும் வந்து நல்லா இருக்காது. எல்லாமே அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒர்க் பண்ணுறதாகத்தான் நாம் கணக்கு எடுத்துக்கணுமே தவிர, ஒரு குரு ஓரையில் செய்கிற நம்ம செயல் வந்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லது தரும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கில் நீங்கள் போகவும் கூடாது. அப்படி ஒரு அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் அது சொல்லப்படலை. ஜஸ்ட் அதை சொல்லிக்கிட்டே வந்தாங்க, அதை இப்போ நாங்கள் முகூர்த்தத்துக்குள்ளே சேர்த்துட்டோம். எப்படி ஒரு முகூர்த்த காலத்தில் ஒரு திருமணத்தை முடிக்கிறோம், அது ஒரு இன்றைக்கி 1.5 மணி நேரமாக இருக்குது, அன்றைக்கி 2 நாளிகை ஆச்சு, 48 நிமிஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி 1.5 3 நாளிகைக்கு கொண்டு போயிருக்கேன், 3.5 3.75 நாளைக்கு இழுத்துட்டு போயிருக்கீங்க, இருக்கட்டும். ஆனாலும் இந்த சடங்கு, இந்த அந்த சடங்கு செய்கிறதுக்கு எந்த தீங்கும் வராதது தான் அந்த முகூர்த்தத்தின் பலனே தவிர, திருமணத்தை அந்த காலத்தில் செஞ்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட 100 வருஷம் அவங்க சுமங்கலியாக வாழ்வாங்கன்றதுலாம் போய், முகூர்த்தங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறது தான். அதுக்கு மேலெல்லாம் அந்த அந்த செயலுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு சொன்னது அதே மாதிரி தான். இந்த ஓராமையும் இன்றைக்கி நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அதில் ஒன்றும் ஒரு பெரிய நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய அந்த செயல், இந்த செயல் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் செயல். அந்த அளவுக்கு இந்த ஹோராவை பார்த்தா போதுங்க, வேற ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. தேங்க்யூங்க.